தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிற நிலையில் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு பெருசாக பேசப்படுறது சீரியல் நடிகர் நடிகையும் கணவன் மனைவியுமான அர்ணவ் திவ்யா ஆகியோரோட விவகாரம் தான். அதுக்கு என்னடா முக்கிய காரணம்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சீரியல் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பரிச்சயம். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? நாலு செவத்துக்குள்ளே பேசி முடிக்க வேண்டிய குடும்ப பிரச்சனை ஊர் உலகமே பேசுகிற அளவுக்கு ஏன் எப்படி வந்தது பார்க்கலாம். சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முன்னணி நடிகர் நடிகைகளில் ஒருத்தவங்களாக இருக்கிறவங்க அர்ணவ் மற்றும் திவ்யா. இதில் அர்ணவ் பற்றி பார்த்தோம்னா, அர்ணவ் அவருடைய ஆக்சுவல் நேம் நைனா முகமது. சீரியலுக்காக அவர் வச்சுக்கிட்ட பேர் அர்ணவ். இவர் புதுக்கோட்டை அறந்தாங்கி பகுதியை சேர்ந்தவர். இப்போ இவர் பிரபல தொலைக்காட்சியில் செல்லம்மா அப்படிங்கிற சீரியலில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. திவ்யா அவங்கள பற்றி பார்த்தோம்னா, இவங்க கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை. செவ்வந்தி அப்படிங்கிற சீரியல் மூலமாக தமிழக மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க. இதற்கு முன்னதாக இவர் அறிமுகமானது கேளடி கண்மணி அப்படிங்கிற சீரியல் மூலமாக தான். இப்படி சீரியல் இண்டஸ்ட்ரியில் அவங்கவங்க பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் கேளடி கண்மணி சீரியலில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் ரெண்டு பேரும் காதலிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கும் போது இந்து மதத்தை சேர்ந்தவரான திவ்யாவை இஸ்லாம் மதத்துக்கு மாற சொல்லி கேட்டிருக்கிறாரு அர்ணவ். அப்போதான் எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னும் அவர் சொல்ல திவ்யாவும் ஒத்துக்கிட்டு மதம் மாறி இருக்கிறாங்க. அதையடுத்து ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. இந்து இஸ்லாம் இப்படி ரெண்டு முறைப்படியும் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. நானும் 2017 நானும் அர்ணவ் ஒரே சீரியல்லே பண்ணோம். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. 5 years நம்ம இருந்தவங்க, நாங்கள் ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். 2 years ஒரு வீடு வாங்குறோம். அது டவுன் பேமெண்ட் எல்லாம் நானே ஃபைனான்ஷியல் எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கல்யாண பரிசு முடிச்சுட்டு இந்த லாக்டவுன் பீரியட்ல அவருக்கு எந்த வேலையும் இல்லை. 2 years வீட்லேயும் உட்காந்துருந்தோம். அப்போ நான் மகராசி பண்ணிட்டு நான் தான் வீடு இஎம்ஐ. அப்புறம் தனியாக ஒரு 15 lakhs அவர் லோன் வாங்கியிருந்தேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா 30,000 இன்ட்ரெஸ்ட். வீட்டில் இருக்கிறது எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். அவனுக்கும் எதெல்லாம் வேணுமோ நான் தான் கொடுத்துட்டு. அவனுக்கு எந்தவும் கஷ்டம் கொடுக்கலங்க. அவனுக்கு வேலை இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலே பண்ணக்கூடாதுன்னு குழந்தை மாதிரி பார்க்குற நம்மளையும் கொஞ்சம் கலங்க வைக்கிற இந்த வீடியோவை தொடர்ந்து அர்ணாவை எல்லோரும் ரொம்பவே திட்டியும் திவ்யாவுக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதையடுத்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணின திவ்யா தன்னோட புகாரில் தானும் அர்ணாவும் 5 வருஷமாக லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் எனக்கு விவாகரத்து ஆன விஷயமும் ஏற்கனவே குழந்தை இருக்கின்ற விஷயமும் அர்ணாவுக்கு தெரியும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. June 29 எனக்கும் அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஹிந்துலேருந்து முஸ்லீம் கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னாங்க. கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் ஃபேமிலி ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் அர்ணவ் அது தனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்கிறாரு அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க திவ்யா. நம்மளோட கல்யாணம் பற்றி யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், மேரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே அர்ணவ் சொல்லியிருந்தாரு. அதை முன்கூட்டியே பத்திரிகைகள்லையும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னும் திவ்யா சொல்லியிருக்கிறாங்க. யாரும் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. எந்த ஃபோட்டோஸும் எதுவுமே எந்த சோஷியல் மீடியாவுக்கு போகக்கூடாது. அந்த இன்விடேஷன் கார்டுலையும் அவங்க தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ணவ் அவர்களுக்கும் செல்லம்மா சீரியல் நடிகைக்கும் பழக்கம் இருக்கிறதாக பலர் தாங்கிட்ட சொன்னதாகவும் அதை தொடர்ந்து அவங்கள பார்க்க ஷூட்டிங் ஸ்பாட் போனப்போ அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்ததை நானே என் கண்ணால் பார்த்தேன்னும் இது தப்பு, எங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி குறுக்க வர்றேன்னு அந்த நடிகை கிட்ட கேட்டப்போ அவங்க வாட்டர் பாட்டிலால் தன்னோட வயிற்றில் அடித்ததாகவும் திவ்யா குறிப்பிடுறாங்க. நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ரூமில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்களோட அசிஸ்டண்ட் எல்லாம் வெளியே இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாங்க. நான் அது பார்த்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன். புகாரில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த நிகழ்வுக்கு அப்புறம்தான் இனியும் நமக்கு கல்யாணமான விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருந்தால் அது தப்பாயிடும்னு அர்ணாவுடனான தன்னோட திருமணம் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸை கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறாங்க திவ்யா.
அதை எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லியும், அப்படி பண்ணினாதான் என்னோட குடும்பத்தோட ஆதரவோட நாம சேர்ந்து வாழ முடியும்னும் அர்ணவ் சொன்னதாக திவ்யா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அவங்க டெலீட் பண்ணவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்படியா இந்த விவகாரம் பெருசான நிலையில தான் மேலே சொன்னது போல அவங்க போலீஸில் புகார் கொடுத்துருக்கிறாங்க. அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்லையும் இந்த பிரச்சனை பற்றி முழு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் இப்போ நாம் பார்த்துடலாம். எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்க, நீ இது இதே மாதிரி நான் கூட வாழணும், என் ஃபேமிலி உன்னை ஏற்றுக்கணும்னு சொன்னால் நீ அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிடும், இன்னும் டிலீட் இல்லை அந்த வீடியோ நீ சொல்லு, இது கல்யாண வீடியோ கிடையாது, இது ஆட் ஷூட், அவ்வளோதான். நானும் அர்ந்தவோ ஒரு 5-6 இயர்ஸ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அது அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவும் அப்படி தான் இருக்கும், இது ஜஸ்ட் ஆட் ஷூட் அவ்வளோதான். கீழே கேப்ஷனில் நான் சும்மா குட் நியூஸ்ன்னு சொன்னேன், ஏன்னா இந்த ஆட் வரப்போகுதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் சும்மா மிஸ்டேக் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அது வீடியோ அது இதுன்னு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுன்னு அந்த அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது. மொத்தத்தில் இங்கே திவ்யா முன்வைக்கிற விஷயங்கள் என்னென்னா, அர்ணவ் தன்னை ஏமாத்திட்டாரு, கர்ப்பிணியான என்னை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கலை, இப்போது அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற செல்லம்மா சீரியலோட ஹீரோயின் கூட அவர் நெருக்கமாக இருக்கார், அந்த பொண்ணும் தன்னை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, வாட்டர் பாட்டிலால் என்னோடய வயிற்றில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. திவ்யா இப்படியான தகவலையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க இதுக்கெல்லாம் அர்ணவ் என்ன சொல்றாருன்னும் கேட்க வேண்டியிருக்கு. இதுக்கு அவர் கொடுக்குற விளக்கங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க அர்ணவ் முன்வைக்கிற விஷயங்கள், திவ்யா சொல்றது போல நான் அவங்கள தள்ளி விடவே இல்லை, அவங்களுக்கு விவாகரத்தான விஷயத்தையும் குழந்தை இருக்குங்கிற விஷயத்தையும் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லவே இல்லை, மறைச்சிருக்கிறாங்க. ஈஸ்வர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கும் ஃப்ரெண்டு தான், அவரு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். ஒரு குடும்ப பிரச்சனையை ஏன் திவ்யா இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியலை, அவங்களுக்கு என்ன மோட்டிவ்னு தெரியலைன்னு சொல்கிறாரு. அதோட இது எல்லாம் கருக்கலைப்பு பண்ணுறதுக்கான திட்டமா அப்படின்ற சந்தேகத்தையும் முன்வைக்கிற அர்ணவ், திவ்யா என்ன அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. அர்ணவ் இப்படியாக ஒரு பக்கம் சொல்ல, அவர் அவரோட நண்பர்கிட்ட பேசுகிற கால் ரெக்கார்டு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. திவ்யா அர்ணவ் பேசுகிற அந்த தொலைபேசி உரையாடலில் திவ்யா சோஷியல் மீடியாவில் வெளியிட்ட தங்களோட கல்யாண ஃபோட்டோஸ்லாம் ஒரு ஆட் ஷூட்டுக்காக எடுக்கப்பட்டதுன்றது போல எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும், அந்த வீடியோ யூடியூப்பில் வைரலாகணும் அப்படின்னு தன்னோட நண்பர்கிட்ட அர்ணவ் பேசியிருக்கிறாரு. சொன்ன மாதிரி மச்சான், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை வந்து வீடியோ வந்து எடுக்கணும், இது தெளிவாக சொல்லிடு. இது மாதிரி வந்து அன்றைக்கி அந்த தாலி கட்டுற மாதிரி சீன், அந்த மேரேஜ் சீக்வன்ஸுன்னு சொல்லி சொல்லணும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், நான் வந்து திவ்யா பேசுகிறேன் சென்னந்திலேருந்து. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆன வீடியோ அந்த இமேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து ஆட் ஷூட்டில் தான் நாங்கள் எடுத்தது, அது மேக்கிங் வீடியோ, பட் அதை வந்து அவங்க தப்பாக புரிஞ்சு இது பண்ணிக்கிட்டாங்க. கீழே கேப்ஷன் கூட வந்து ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் அடுத்து அது ஆடு வரப்போகிறதுங்கிறது தான் போட்டேன், பட் அது சில பேர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுட்டு மேரேஜ் ஆச்சுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து வெறும் ஆட் ஷூட் மட்டும்தான், பட் வி ஆர் அ வெரி குட் ஃப்ரெண்ட், நாங்கள் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு ரொம்ப நல்ல பழக்கம், வி ஆர் வெரி ஃப்ரெண்ட், இப்போ வரையும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லு. இந்த வீடியோ போட சொல்லு, இது வந்து யூடியூப்லேயும் இதுலேயும் வைரல் ஆகணும் மச்சான். ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோட சைட்லேருந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணுவோ நான் அந்த சப்போர்ட்டை நான் பண்ணுவேன், முதல்ல இதை பண்ண சொல்லுவேன், சரியா? இப்படி ஒரு பக்கம் ஆதாரங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரோட கருத்துக்களும் மேலே அவங்க குறிப்பிட்டபடி இருக்க, இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட நபரான செல்லம்மா சீரியலோட ஹீரோயின் தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவில் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் அர்ணவ் திவ்யா பெயர்களோ அல்லது இந்த விவகாரம் தொடர்பான குறியீட்டு சொற்களோ இல்லைன்னாலும் அவரோட இந்த பதிவு அர்ணவ் திவ்யா விவகாரம் தொடர்பானதுன்னே பார்க்குறாங்க ரசிகர்கள். இந்த பதிவுக்கு கீழே இவருக்கு எதிரான கருத்துக்களும் அதிகம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக அர்ணவ் திவ்யாவோட விவகாரம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, இதில் எந்த பக்கம் உண்மை இருக்கு, யார் நல்லவங்க அப்படின்னுலாம் நாம் டிசைட் பண்ணிக்க வேண்டாம், அது விசாரணையில் தெரிய வரும்.
இந்த செய்தியெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஒருவேளை அவங்க நினைக்கிறது போல நாட்டுக்கு ரொம்ப அவசியம் இல்லாமலும் கூட இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிற குடும்ப உறவுகள், அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்கு இந்த செய்தி கொஞ்சம் தேவையான ஒன்று தான். ஏன்னா மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிற தவறுகளும் அதனால் ஏற்படுற விளைவுகளும் தங்களோட வாழ்க்கைக்கான பாடம்னு தம்பதிகள் உணர்றாங்க. இது மாதிரியான விவகாரங்களில் பிரச்சனைகளுக்கு யார் காரணம், எந்த நிகழ்வு காரணம் அப்படிங்கிற புரிதல் அவங்கவுங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க வழிவகுக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக இது குறித்து பேச வேண்டியிருக்கு. கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கல்யாணம் பண்ணால் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் ஒன்றா இருங்க. இல்லை உண்மையாக இருக்கிறது கஷ்டம், பிரச்சனை வந்தால் அதை சரி பண்ணாமல் பிரிஞ்சு போகிற ஐடியா தான் இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு கல்யாணம்ன்ற பேரில் இன்னொரு உயிருக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கையையும் கடைசியில் தீராத வழியையும் கொடுக்காதீங்க. நன்றி.